அனைவருக்கும் வணக்கம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே, ஸோ இப்போ பசங்க மத்தியிருக்க ஒரு பெரிய டவுட்டு கிளியர் பண்ணுற மாதிரி தான் இந்த ஒரு பத்திரிகையில் இருக்குது. ஓகே, ஸோ வாங்க இதை டீட்டெயிலாக பேசிடலாம். ஓகே, முழுஆண்டு தேர்வை அதாவது சாரி முழுஆண்டு தேர்வு நடக்குமா நடக்காதா? ஓகேங்களா? ஸோ அதான் டாபிக் அந்த நியூஸ் பேப்பரில். ஸோ அமைச்சர் விளக்கம் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. அந்த ஒரு நியூஸ் பேப்பரில் பெருசாக எதுவுமே கிடையாது, ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம் தான் கொடுத்துருக்குறாங்க. அதாவது அந்த நியூஸ் பேப்பருடைய லெஃப்ட் பாட்டமில் கொஞ்சம் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ கொரோனா பாதிப்பு குறைந்தாலும் முழுவதுமாக ஓகேங்களா இன்னுமே இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எனவே தமிழகத்தில் இந்த ஆண்டின் முழு ஆண்டு தேர்வு நடத்துவது குறித்து பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். பள்ளிய திறப்பு என்பது இப்போதைக்கு இப்போ சூழ்நிலை நினைத்து கூட பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆன்லைன் வகுப்பு தான் மெயின் நீடிக்கும் அப்படின்ற விஷயத்தையுமே சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, ஸ்மார்ட் வகுப்புகளை பற்றியும் அந்த நியூஸ் பேப்பரில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நான் அதான் சொல்கிறேன் உங்ககிட்ட, நான் அகைன் அண்ட் அகைன் சொல்கிறேன். என்னோடய லைவ்லையும் சரி, பசங்க எல்லாமே கேட்கறது வந்து பப்ளிக் எக்ஸாம் நடக்குமா, 11th பசங்கள் நடக்குமா, 12th பசங்கள் நடக்குமா, இல்லை எல்லாத்துக்குமே ரத்து பண்ணுறாங்களா, ஜீரோ அகாடமிக்கு நடக்குமா? ஸோ எல்லா கொஷினுக்குமே ஓகேங்களா தற்போதைய ஆன்சர் வந்து நான் என்ன சொல்றேன், கண்டிப்பாக ரத்தாயிடும் அப்படின்னு சொல்ல, ரத்தம் ஆகும். அதுக்கான எவிடன்ஸ் உங்ககிட்ட நான் முன்னாடி காட்டிக்கிட்டு தான் இருக்கேன். ஓகே, ஏன்னா நானும் ஸ்டூடெண்ட் தான். ஒரு ஸ்டூடெண்ட்டுடைய மைண்ட் இன்னொரு ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியாதா என்ன? அதாங்க பொதுவாகவே சொல்றேன், நான் பல வீடியோவில் சொல்லியிருக்கேன், ஒரு பொங்கல் லீவ் விட்டு ஸ்கூல் போகிறதே ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கும். இதில் அப்படியே தெகுட்டு தெகுட்டு லீவ் கொடுத்துட்டு இப்போ திரும்ப ஸ்கூல் போகணும், அது ஒரு தனி பிரச்சனை. இல்லை இல்லை, பப்ளிக் எக்ஸாம் வேறு எடுத்தோடனே பப்ளிக் எக்ஸாம்ன்றது ரொம்ப ஒரு டஃபாக தான் இருக்கும். கவர்மெண்ட் இது கண்டிப்பாக பார்ப்பாங்க, இது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸாக இருக்கும்னு சொல்லிட்டு வீடியோ என் பண்ணுறேன். தேங்க்யூ.